கலாத்தியா நாட்டு சபை மக்கள் எப்படி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா, அவங்க யோசித்து சொல்ற ஒரு வார்த்தை, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அருமையாய் அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. பவுலோட வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சவுல், இந்த பவுலா முன்னாடி இருந்த அந்த சவுல் எப்படி மக்களை வந்து துன்பப்படுத்தி சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தார், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போறான். தேவான் கொலை பண்ணும் பொழுது கூட இருந்து, ஆமா, வேடிக்கை பார்த்து அவனும் அதற்கு உடன்பட்டு இருந்தான். அத்தனை ஆண்டருடைய பிள்ளைகளையும் பயமுறுத்திட்டு இருந்தவன், அந்த சீஷர்கள் எவ்வளவாய் துடிச்சிருப்பாங்கல்ல, எவ்வளவாய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிருப்பாங்க. அவன் வாங்கிட்டு போறான், எல்லாத்தையும் கொலை பண்ணணும். அந்த நியூஸ் கண்டிப்பா அந்த ஊர்ல இருந்த அத்தனை ஆண்டருடைய சீஷர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் கதறி இருப்பாங்க, அழுதுருப்பாங்க. அவங்க ஜெபித்த ஜெபம் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சடுதியாய் ஒரு வெளிச்சத்தை போட்டு அது மத்தியில பேசி அந்த சவுளை பவுலாய் மாற்றி இவ்வளவாய் ஊழிய பாதையில, பா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி அழகாய் அந்த இடத்துல வந்து ஒரு தரிசனமாயி எவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த வசனம் உண்மையாவே என்னை ரொம்ப தொட்டுச்சு. குட்டி வசனம் தான், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த வார்த்தைக்குள்ள எத்தனை விதமான ஒரு அர்த்தங்களை ஆவியானவர் நம்மளுக்கு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா இருந்தது. நம்மை குறித்து நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம தெருவுல இருக்கிறவங்க, நம்ம சபையில இருக்கிறவங்க, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மோடு வேலை செய்பவர்கள் எப்படி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்களா, எத்தனை அருமையான தேவ பிள்ளைங்க இவங்க, என்னமா ஜெபிக்கிறாங்க இவங்க, தனக்கானதை நோக்காம எல்லாம் மற்றவர்களுக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, மற்றவர்களை கனம் பண்ணுவதற்கு முந்தி கொள்றாங்களே, எவ்வளவு அன்புள்ளவங்களா இருக்காங்க, எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, எதிர்த்து பேச மாட்டுறாங்க, அவங்களுடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் அப்படி ஒரு நல்ல வார்த்தைகள், எங்களை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் மற்றவர்கள், ஏ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்கள் அல்லவோ கிறிஸ்தவர்கள் என்று நம்மளுக்கு சாட்சி சொல்றாங்களா, இவர்களை தந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களா. வா, என் குடும்பத்துல இப்படி ஒரு ஆளை கொடுத்துருக்குறாங்க. அநேக அநேக பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா இவன் தான் எனக்கு மனைவியா வரணும், இவர் தான் எனக்கு கணவனாக வரணும், இவர் தான் எங்களுக்கு பிள்ளைங்களா வரணும், இல்ல அப்படி வந்து என் நண்பனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல அநேகர் சொல்றாங்க. அது உள்ளத்தின் ஆழத்துல இருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்களா, அந்த மாதிரி அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஒண்ணு படிச்சேன் நானு. ஒரு இறைச்சி பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையில ஒரு ஆண்டருடைய பிள்ளை வந்து வேலை பார்த்திருக்காரு. அவருடைய இது என்னன்னா, அங்க போய் அத்தனை பேருடைய டேபிள்லயும் அங்க வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அவரு ஜெபம் பண்ணுவார், குட் மார்னிங் சொல்லுவாராம். போய் போய் யாரும் அதை கண்டுக்கலைன்னா கூட, சீனியர் ஆகட்டும் ஜூனியர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் ரொம்ப கீழ்மட்ட வேலையில இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கும் போய் இவரே அவர் வந்து வந்த உடனே போய் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னோட அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்குமா, நக்கல் இருக்குமா, சிரிப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாராம். எல்லாத்தையும் போய் எல்லாம் வந்து அவங்களுக்காக குட் மார்னிங், பிரைஸ் லார்ட் எல்லாம் சொல்லிட்டு, கிறிஸ்டின்ஸ்னா பிரைஸ் லார்ட் அப்படின்ட்டு ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பான்ட்டு வந்து அவரு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. சோ அப்படி ஒரு நாள் அவரு எல்லாருக்கும் அப்படியே சொல்லிட்டு காலையில வந்து குட் மார்னிங் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டு அப்படி சந்தோஷமா வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு இடையில போய் அந்த செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குளிர்சாதன ஒரு அறை வச்சிருப்பாங்கல்ல, சோ அதுக்குள்ள போய் ஒரு வேலையாய் அவரு பார்த்துட்டு இருக்காரு. ஈவினிங் டைம், எல்லாம் க்ளோஸ் ஆகுற டைம்ல, அப்ப எதிர்பாராத விதமாய் ஒரு அந்த கதவு வந்து என்ன ஆயிடுச்சு, பூட்டப்பட்டாயிடுச்சு, திடீர்னு பூட்டிடுச்சு. உடனே அவர் உள்ள இருந்து, ஐயோ அது பயங்கர கனமான கதவு, அது திறக்க முடியாது. அவர் உள்ள இருந்து கத்துறாரு, ஆண்டவரே காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க, ஐயோ நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், நான் உள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தட்டு தட்டுறாரு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் போய் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, எல்லாம் செஞ்சு பாக்குறாரு. ஒரு காமணி நேரத்துக்கு மேல ஒரு சத்தமே கிடையாது, எல்லாம் டியூட்டி முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
இவரு அப்படியே அந்த ஐஸ்ல நான் உறைஞ்சு போயிருவோம். ஆண்டவரே, என்னுடைய சாவு இப்படி ஒரு சாவா இருக்குமா? இவ்வளவு இதா இருக்குமா? நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே, உங்களுக்காக நான் எல்லாரையும் நினைச்சுக்கிறேனே, எல்லாரையும் வந்து நான் உங்ககிட்ட வரணும், ரட்சிக்கப்படணும்ட்டு நான் எவ்வளவு நான் ப்ரே பண்றேன், எல்லாம் பண்றேனே, எனக்கு நம்பி ஒரு குடும்பம் இருக்கே ஆண்டவரே, இப்படி வந்து என்னுடைய சாவு இருக்கட்டுமா? நான் அப்படி அனாதையா நான் சாகணுமான்ட்டு கதறி அழுகு அழுது 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 ஆண்டவரே கத்தி 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 கூப்பிட்டு இருக்காராம். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சிச்சுவேஷன்ல நம்மள நினைச்சு பாருங்க, எப்படி அழுவோம், எப்படி போராடி கொண்டிருக்கோம் அந்த இருதயம்ல. திடீர்னு அந்த கதவு திறந்துச்சாம். அவருக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி ஓடி போய் பாக்குறாரு. கதவு கிட்ட யார் நின்றுட்டு இருந்தானா, அந்த கழுவி சுத்தம் பண்ணுவாங்க ஸ்வீப்பர்ஸ் இல்ல, அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டாரான். தம்பி ரொம்ப நான், ஐயா என்னை தொடாதீங்க, நான் ரொம்ப அழுக்கினேன், அவனை வேலை செஞ்சுட்டு இப்பதான் போறேன். ஐயோ, அது அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது, நீ என் உயிரை காப்பாத்திட்ட, எப்படி நீ வந்து கதவை திறந்த? எல்லாரும் போயிட்டாங்க, அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. அவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் விட்டுருந்தா அவ்வளவுதான், அந்த மாதிரி அப்படி ஃப்ரீஸ் ஆயிருப்பார். இந்த நிலைமையில நீ வந்து காப்பாத்தும் பொழுது நான் உன்னைய வந்து நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? எப்படி நீ வந்த? அவன் சொன்னானா, ஐயா இந்த ஆபீஸ்லயும் என்னைய ஒரு மனுஷனா மதிச்சு காலையில வரும்போது, தம்பி குட் மார்னிங், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு ஈவினிங் போகும்போதும், தம்பி போயிட்டு வர, காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு போற ஒரே ஆளு இந்த கம்பெனில நீங்க மட்டும்தான்யா. இன்னைக்கு காலையில குட் மார்னிங் வந்துருச்சு, காலையில குட் மார்னிங் வந்துருச்சு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு போனீங்க, ஆண்டவரை பத்தில எனக்கு நிறைய காரியம் சொல்லியிருக்கீங்க, ஆனா சாயங்காலம் அந்த குட் பை வரலையே, காட் பிளஸ் யூ வரலையே. அதனால நான் என்ன பண்ணேன், எல்லா பக்கம் தேடி, எங்க ஐயாவுக்கானா அப்படின்னு சொல்லி தேடி 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 வந்தேன். சந்தேகப்பட்டுதான் இந்த கதவை நான் சும்மா தான் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒரு காரியம் அவர் செய்தது, இவரை தப்பு வைத்தது இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் எங்கேயாவது ஒரு தூதரை அனுப்பியாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆமா, அவர்களுக்கு பிடித்த ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரையும் சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கும் பொழுது, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள், இவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம சொல்லணுமா? இல்ல, இவங்கெல்லாம் ஒரு ஆளு, இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் சொல்லணுமான்ட்டு அந்த தகுதியை பார்த்து நம்ம நம்ம நிறைய நேரத்துல நம்மளே வந்து அவருடைய உடைய பார்த்து இதை பார்த்து கனப்படுத்துறோம். ரொம்ப மோசமா இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டோம். இந்த குப்பையில வர்றவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஒரு உதாசீனமா தான் நம்ம வந்து பேசுறோம். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாருமே அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளைகள், எல்லாருமே அவருக்கு வேணும், எல்லாருமே ஆண்டவர் பிள்ளைங்க, அவர் ரட்சிக்கப்பட அவங்க ஆண்டவர் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படணும் இல்ல, ஆண்டவருடைய சுவாசம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அதனால இந்த கனம் பண்ணுகிறதுல நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம், இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சாட்சி, யோசித்து பாருங்க. அந்த தம்பிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், வீட்டுல போய் சொல்லுவார்ல இல்ல, ஐயா மட்டும்தான் எனக்கு உண்மை, நீங்க என்னை மதிச்சு சொல்லுவார். நான் இவ்வளவு மோசமான வேலை பார்த்தாலும் அதை வந்து யாரா இருந்தாலும் அவர் வந்து மதிச்சு அவர் சொல்லுவார், இந்த வாழ்க்கை இந்த சாட்சி இருக்குமா? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையா, இல்ல தேவனை தூஷிக்க வைக்கிற வாழ்க்கையா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இத்தனை வருஷம், இந்த 2 நாளாவே நாங்க மதிய பிரேயர்ல சொல்லிட்டு இருக்கிற காரியம் என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருடங்கள் எத்தனை பேரை நீங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க, தேவன் எப்படி நம்மள் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் என்றால் நியாயம் தீர்க்கப்படும். அநேக செய்திகள் ரீசண்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்தவ ஊழியர்களுடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்களினால் ஆண்டவருடைய நாமம் எவ்வாறாக தூஷிக்கப்படுது, கர்த்தர் இல்லாத ஊழியம் கனவீனத்திற்குரியது, தேவன் வேதனைப்படுவார்ல. எல்லாம் இருக்கிறது, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, வேலையில, எல்லாமே, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வ செழிப்பும், எந்த குறையும் எவ்வித கஷ்டமோ பாடுகளோ இல்லாத சுகபோக வாழ்க்கை இருக்கிறது. எல்லாம் இருந்தும் ஏசப்பா இல்லைனா எல்லாமே வேஸ்ட். அது யாரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்றால் பரிதாபத்திலும் பரிதாபம். ஆனால் என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, என் வீட்டுல ஆனா ஏசப்பா மட்டும் இருக்காரு, எத்தனை சந்தோஷம், எத்தனை பாக்கியம் இல்ல. இங்க பவுல் சொல்லும் போது, இந்த கலாத்திய நாட்டுல சபைக்கு எழுதும் போதே பாருங்களேன், ஆரம்பத்துல இது மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, எல்லாமே தொடக்கத்திலே அவர் எழுதுறார், இது எங்கனால ஒண்ணுமே கிடையாது, மனுஷனால எதுவுமே இல்லைங்க,
எல்லாம் தேவனால் தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து அவர் எனக்குள்ள வாசம் பண்றார், என்னை ஒரு ஊடகமா பயன்படுத்துறாரு, என் சரீரத்துக்குள்ள அவர் இருக்காரு, என்னுடைய சரீரம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டா நான் சுமந்து போறேன், என் தகப்பனை நான் சுமந்து எங்க போனாலும் அவரை வெளிப்படுத்துறேன், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன், அவர் என்னை பிழைக்க வைத்திருக்கிறாரு, ஏன்னா என் தகப்பன் என்கிட்ட அன்பு கூர்ந்து எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனை நான் சுமந்து செல்றேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தன் வாழ்க்கை முழுவதும் அவருக்காக அர்ப்பணித்து அவருக்காய் வாழ்ந்து அவருடைய சிந்தையை தரித்தவரை பிலிப்பி 2:5 சொல்லப்படுது. இல்ல கர்த்தருடைய சிந்தை, தேவனுடைய சிந்தை உங்க எல்லாட்டையும் இருக்கணும். அவரை போலவே வாழ பிரயாசப்பட்டவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். யாரையும் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கல, ஆண்டவர் ஒருவர் தான். அவரை போல நான் வாழணும், அவரை போல நான் சாட்சியா இருக்கணும். அவர் என்ன இந்த பூமியில இருக்கும்போது பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அந்த காரியத்தை நான் செய்யணும்ட்டு பிரயாசப்பட்டு வாழ்ந்தவர் அவர். இவரை குறித்து தான் இந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இது மகிமைப்படுத்த காரணம் என்னன்னு நீங்க யோசித்தீங்கன்னா, ஒரே ஃபர்ஸ்ட் ஒரு காரணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் அவர் கற்றுக்கொண்ட காரியம் ரொம்ப ரொம்ப அருமையானது. அவருடைய பாதையை பின்பற்றி இல்ல ஆண்டவர் போல அவர் என்ன செய்தாரோ அதை நானும் செய்யணும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் ஜெபித்திருப்பாரப்பா, உங்களை போல நீ மாற்றுங்க, நீங்க இந்த பூமியில இருக்கும் போது நீங்க எப்படி எத்தனை இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றாரு, ஆண்டவரை பத்தி அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுதுலாம் ஆண்டவர் அவருடைய இருதயம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிருக்கும்ல, உங்களை போல என்னை மாத்துங்கப்பா. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:6 சொல்லப்படுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமேன். இந்த வார்த்தை கண்டிப்பா பவுலோட உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்கும், ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த பிலிப்பியருக்கு எழுதும் போது இந்த வார்த்தை அவர் சொல்றார், தேவனுடைய ரூபம், தேவனுக்கு அவர் சமம், தேவனாய் இருந்தும். எத்தனை காரியம் பாருங்களேன், அவர் ஒரு சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர், அவர் அப்பேற்பட்ட தேவனே தன்னை தாமே வெறுமையாக்கி இல்ல அவருடைய ஸ்தானத்தை விட்டு அந்த சிங்காசனத்தை விட்டு அத்தனை கோடான கோடி தூதர்கள் துதித்து கொண்டு இருப்பாங்க, ஆண்டவரே சேனைகள் ஒரே பாட்டு நம்ம இங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறோம், நாளைக்கு ஒரு அதே பாட்டு நான் பாடுறேன், அதே பாட்டு அடுத்த நாள் அதே, நீங்க என்ன சொல்லுவீங்க இஷ்டம், உங்களுக்கு வேற பாட்டே தெரியாதா இல்ல? ஆனா நீங்க பரலோகத்துல ஒரே பாட்டு தான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு அந்த 4 ஜீவன்களும் கேராபீன்கள் சேராபீன்கள் கேருபீன்கள் தூதர்கள் அத்தனை பேரும் துதிக்கிற ஒரே பாட்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவர் ஓயாமல் 24 மணி நேரமும் துதித்து கொண்டு இருக்கிற அந்த இடத்தை, அந்த ஒரு சந்தோஷமான அந்த சூழ்நிலையை, பரலோக மேன்மையை துறந்து ஒரு தகப்பன் இறங்கி வந்திருக்கிறார் என்றால், இந்த காரியம் பவுலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணி இருக்கு பாருங்களேன். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் இல்ல சகல வஸ்துக்கள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அப்படிப்பட்ட தேவாதி தேவன், அப்படிப்பட்ட தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன், அவரே 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 நம்மை உயர்த்த தன்னுடைய உரிமையை தன்னுடைய சிங்காசனத்தை தன்னுடைய பரலோக மேன்மையை துறந்து, வசனம் சொல்லுது, என்னில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படியாக இறங்கி வந்த தேவன். ஆமேன். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இறங்கி வந்ததும் இல்ல, நம்மளை அவரோடு கூட எழுப்பி அவர் கூட உட்கார்றதுக்கு உன்னதங்கள்ல எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். இதுல யோசித்து பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாய் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அப்பாவுடைய அன்பு அதுல பயங்கரமா இருக்கும்.
எப்படிப்பா எப்படிப்பா எங்களுக்காக நீங்க இப்படி இறங்கி வந்து எங்களை வந்து உங்க கூட வச்சுக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு ஆசை, தகப்பனுடைய ஆசை. ஏன் பிள்ளைங்க, ஏன் சாகையில படைக்கப்பட்ட பிள்ளைங்க அவரோடு கூட அமர செய்யணும், எத்தனை பெரிய பாக்கியம் இது, யாருக்கு கிடைக்கும் யோசித்து பாருங்க. அவர் இறங்கி வந்ததுனாலதான் அவர் அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உட்கார செய்வதற்கு தம் மகிமையை விட்டு தன் உரிமையை விட்டு கொடுத்ததினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் இறங்கி வந்ததுனால நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாக்கியம் என்ன, ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டு ஜீவனோடு அவரோடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அப்படிதான் இந்த இயேசு, அநேக நாமங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு இந்த இயேசு என்கிற நாமத்துக்கு அவர் அந்த பேர்ல இறங்கி வந்ததுனா அதனால அந்த நாமத்தினால் அந்த நாமத்தை எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார்ல, அந்த நாமத்துல விடுதலை, வல்லமை. எங்க போனாலும், இங்க இந்தியாவுல இருந்தாலும், ஆப்பிரிக்கா போனாலும், அமெரிக்கா போனாலும், ஏசு அப்படின்னு சொன்னோம்னா, ஜீசஸ் நம்னா, அங்க இருக்கிற எல்லாம் சாத்தானும் நடுங்குது இல்ல. அந்த பேருக்கு எத்தனை வல்லமை இல்ல, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அந்த நாமம் செய்து முடிக்கிறது. எத்தனை பெரிய ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு தேவனுடைய ஈவு கிருபை. பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும், ஆனா ரட்சிப்பு தேவனோடு நம்மை இணைக்கக்கூடியதா இருக்கிறது. தீத்து 2:11 நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம்தான். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ரட்சிப்பை இலவசமாய் அவருடைய கிருபையினால கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்காது, நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம்னா, இது பெரிய கிருபை, யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை, ஆச்சரியமான ஒரு கிருபை. அவருடைய கண்ணு நம்ம மேல பட்டதுனால இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இதை அலட்சியப்படுத்திடாதீங்க, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இது வந்து நிர்விசாரமா இருந்துடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுதினமும் உடுத்திக் கொள்ளுங்க, நீதியின் சால்வை உடுத்திக் கொள்ளுங்க, இல்ல வெளியேறப்பட்ட ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக வாழ்ந்து காமிச்சிட்டார். நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர் குறித்து தியானிக்கிறோம், ஆனா ஒவ்வொரு அவரு உட்கார்ந்தாலும், அவர் எழுந்தாலும், அவர் நடந்தாலும், அவர் ஒருத்தர் போய் பேசினாலும், ஒரு இடத்துல போய் சுகமாக்குனாலும், எந்த காரியம் ஊழியம் பண்ணினாலும், யோசித்து பாருங்க, எல்லா இடத்துலயும் பிதாவுக்கு மகிமையை உண்டாக்கும்படியான வார்த்தைகள் தான் அவரிடத்துல வந்தது, அந்த ஆக்ஷன் தான் வந்தது இல்லையா. அவர் செய்த அத்தனை காரியங்களும், அத்தனை செயல்களும், அத்தனை பேச்சுகளும் தேவாதி தேவனை, பிதாவை மகிமைப்படுத்தும்படியா தான் இருந்துச்சு. ஆமேனா. அந்த கர்த்தர் இயேசப்பா தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்ததினால பிதா அனுப்பும் போதும் கூட எதுவுமே சொல்லல, இந்த பூமியில வாழும் போதும் பிதாவின் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினார். அவர் வந்ததுக்கோ தன்னையே ஒப்பு கொடுத்ததுக்கோ ஒரே ஒரு காரணம் தான், நம்ம மேல வைத்த அளவில்லாத அன்பு. அவர் நினைச்சிருந்தா அவர் அடிக்கும் பொழுது, அந்த வேதனையை தாங்க முடியாம அந்த சிலுவையில எல்லாரும் அறையும் போது, அவருக்கு விரோதமாய் பேசினவங்களை, காரி துப்புனவங்களை, முள்முடி சூட்டப்பட்ட அந்த முள்முடி சூட்டும் பொழுது, அதை நான் இது பண்ணும்போது பாக்குறேன், அது உள்ளுக்குள்ள அந்த ஸ்கல்குள்ள போய் அங்கிருந்து பீறிட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடு, விழாவுல குத்தப்பட்டு எல்லா 39 சாட்டை அடி. யோசிப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்காய், அவர் குற்றியரும் குலையருமாய் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதனால, நம்ம மேல வைத்த அன்பு. ஒரு நிமிஷம் போதும்ல அப்பாவுக்கு, அத்தனை பேரை நினைச்சிருந்தா, நீ என்னை யாரை பார்த்து நீ திட்டுற, யாரை நீ அடிக்கிற, ஆண்டவர் இடத்துல கேட்பாரு. அதை வாசிக்கும் போது நம்மளுக்கு அழுகையா வரும், ஏன் நீ அடிக்கிற, ஏன் நீ அடிக்கிறன்னு கேட்பாரு. அப்படி ஆண்டவர் வந்து அந்த மக்களுக்கு, மக்களோடு அப்படியே இணைஞ்சு அவங்க பண்றதுக்கெல்லாம் தன் அப்படியே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஒரு ஆடு அடிக்கப்படும்படி இல்ல, அது அடிக்கப்படும் போது வாயே திறக்காது இல்ல, அது மாதிரி நம்மளுடைய தேவன் அந்த இடத்துல வாயே திறக்கல, ஒண்ணுமே பேசல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, என்னுடைய ஒரே நோக்கம் என் பிதாவை மகிமைப்படுத்தணும், என் பிதாவுக்கு சித்தமானதை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யணும். நம்ம ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு குடும்பத்துல ஒரு போராட்டம் வருதுன்னா எவ்வளவு உடைஞ்சு போயிடும்ல ஆண்டவரை. நம்ம உடனே ஆண்டவருக்கு 1008 கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரை பார்த்து, ஏன்டவர் எனக்கு ஒரு லைஃப் இப்படி இருக்கு, கூட இருக்கிறவங்களை திட்டுறோம். ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னா, கணவர் மேல ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னா, உடனே பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறோம் இல்ல, போட்டு அடிக்கிறோம் பிள்ளைகளை போட்டு. அப்பேற்பட்டவர்களாய்
பொல்லாதவர்களாய் நம்ம இன்னும் ஆண்டவர் அறிந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா இன்னும் நம்மளுடைய குணங்கள்ல ஈக்குவலா சண்டை போடுறோம். என்னைய பார்த்து நீ சொல்லிட்ட, என்னைய பார்த்து நீ அப்படி பேசிட்ட, நான் யாரு தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, இல்ல எத்தனை காரியங்கள். ஆனா நம்ம தகப்பன் எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்னு நம்ம வந்து சிந்தித்து இருக்கிறோமா? ஒரு நிமிஷத்துல அத்தனை பேரும் அழிச்சிட்டு போயிருக்கலாமே. என்னைய நீ அடிக்கிற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரியுமா, உன்னையும் படைச்சவர் நான் தான். அந்த நேரத்துல சொல்லி நான் ஒரு நிமிஷம் சொடக்கு விட்டேன்னா அத்தனை தூதர்கள் வந்து எல்லாத்தையும் பட்டயத்தினால வெட்டிட்டு போயிருவாங்க. ஆண்டவனால செய்ய முடியாத என்ன? ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது அமைதியா இருந்ததின் விளைவுதான் அந்த ரட்சிப்பு. அதனாலதான் அவர் அமைதியா எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அத்தனை பெரிய அற்புதமான தேவாதி தேவனுடைய இந்த காரியம் பவுலோட வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்டுச்சு. இது அப்படியே அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா, நீங்க எப்படி அமைதியா, நீங்க எப்படி எல்லாத்தையும் நீங்க தாங்கிக்கிட்டீங்களோ, எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, பொய்யே உங்களை குற்றம் சாட்டினாங்கல்ல, நம்ம நியாயமா நம்ம தப்பு பண்ணிட்டு ஒருத்தவங்க நம்மளை வந்து குற்றம் சொல்லும் போதே அத்தனை கோபம் வருது நம்மளுக்கு. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்கள ஒரு நாள் நம்ம பிளேம் பண்ணணும், நம்ம திட்டணும், ரெண்டு வார்த்தை நம்ம திட்டி அவங்க ஆஃப் ஆனா நம்ம ஜெயிச்சிட்டோன்ற பெருமை இல்ல? அநேக நேரத்துல நம்ம அப்படிப்பட்டவர்களாய் நம்ம வாழ்றோமே. ஆனா ஆண்டவர் ஒன்றுமே செய்யாத, பாவமே அறியாத என்னிடத்துல யார் குற்றப்படுத்த கூடும், பாவம் உண்டு ஆண்டவரே கேட்கிறார்ல. அப்பேற்பட்ட தேவனே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருந்ததின் அந்த காரியத்தை அப்படியே பவுல் அவருடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும்னு அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த காரியத்தை நானும் செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பவுல் எவ்வளவு பெரிய ஞானவான் தெரியும், எவ்வளவு பெரிய ஒரு யூதன் தெரியும், ஒரு அரச பதவியில இருந்தவர் தெரியும். இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல பாருங்க அந்த இன்சிடென்ட் என்னன்னு. அவர் வந்து 16 வசனம் சொல்லுது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு லேடி, அவங்க குறி சொல்றதுனால தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்பட்டு வர்றா. அவ பவுளையும் எங்களையும் அவங்க எழுதுறாங்க, எங்களையும் தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவ இங்க எங்க யாரு சாந்தி சொல்ற பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாளாம். இங்க வந்து சாத்தானுடைய ஆவியும் என்ன சொல்லுது, அங்க ஜனங்கள் தேவனை வந்து மகிமைப்படுத்துறாங்க, இங்க இவரை பார்த்து பிசாசின் ஆவியும் வந்து என்ன சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆமென், அதுவும் சொல்லுது, சாட்சி சொல்லுது, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவங்கன்னு சொல்லுது. எத்தனை பெரிய சாட்சி, தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வந்து செய்து நிறைவேற்றின ரட்சிப்பை இவங்களும் அறிவிக்கிறாங்க அப்படின்னு அது சொல்லுது. 18 வசனம், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். இந்த இடத்துல நம்ம அப்படியே நின்னு வாசிக்கணும் இல்ல. நம்ம அநேக நேரத்துல அநேகர் என்னை அவங்க அவ்வளவு மோசமா திட்டினாங்க, என்னை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, பார்த்தாலே ஒரு கசப்பு, பார்த்தாலே ஒரு கோபத்தோட தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களதான் நம்ம வந்து என்ன பண்றோம், தப்பா நினைக்கிறோம் இல்ல. நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள அவர்களுக்குள்ள இருந்து வேலை செய்கிறது வேறே ஆவி, அது கோபத்தின் ஆவி, அது எரிச்சலின் ஆவி, அது வைராக்கியத்தின் ஆவி இல்ல, அது வந்து மோசமான எல்லா பிசாசினுடைய ஆவிகள் தான் நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கு, நம்மளை தூண்டி விடுறதுக்கு, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு, நம்ம கீழே விழ பண்ணும்படியாக, ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கும்படியாக அவர்களை வந்து ஒரு ஊடகமாய் பயன்படுத்தி அது என்ன பண்ணுது, பேசுது. அந்த மாதிரி நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி பேசுறவங்களை பார்த்து நம்ம ஈக்குவலா சண்டை போடக்கூடாது. அந்த ஆவியை கடிந்து கொள்ளணும். சத்தமா சொல்லாட்டி மனசுக்குள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இருந்து என்னை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கஷ்டப்படுத்த இந்த ஆவியை இயேசு நாமத்துல கட்டுற போ அப்படி சொல்லி பாருங்களேன். நிச்சயமாய் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கறதுனால அந்த ஆவி உள்ள போய் இருந்து நம்மளை வேதனைப்படுத்துகிறது. எப்படியாவது நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க வைக்கணும். அவங்க அப்படி துக்கமா நம்மளை துக்கப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா சோகமாயிருவோம். அடுத்து அது நினைச்சு நினைச்சு தனியா உட்காந்து இல்ல
உட்காந்து 4 செவத்துக்குள்ள உட்காந்து வீட்டத்தையே பார்த்து இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நல்லது தானே செய்ய போனேன், நன்மை செய்ய போய் தீமை வந்துருச்சு, என்னைய வந்து எல்லாரும் முன்னாடி திட்டிட்ட பாரு, அது பழசுங்க வச்சுன்னு பேசிட்டாங்களே, கண்ணீர் வடிப்போம்ல, ஒப்பாரி வைப்போம்ல, உடனே போனை போடுவோம்ல, நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, நம்மளா நினைச்சிட்டு இருப்போம். சில பேர் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நம்மளுக்கு நம்மளை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணுவோம்ல, போன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து புலம்பு, என்னையும் இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க இல்ல. சோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு எவ்வளவு அழகா இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த ஆவி உடனே சொன்னான், அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அடுத்து என்ன நடக்குது, அவளுடைய எஜமான்கள் அவங்களாம் வந்து ஆதாயத்துக்காக நிறைய இந்த மாதிரி இந்த லேடியிட்ட வந்து இந்த ஆவி இது பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு குரூப் இல்லையா, அவங்க நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடிச்சு சந்தை வெளியில அதிகாரி இடத்துல கொண்டு போய் இழுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அதிகாரிட்ட ஒப்பு வச்ச உடனே யூதர்கள் ஆகிய இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்துல கழகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்புறாங்க, அதிகாரிகள் வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவங்களை என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அடி ஒவ்வொரு அடியும் பயங்கரமா, பவுல் இல்ல பவுலும் சீலாவும் வாங்குறாங்க, அநேக அடி அடித்த பின்பு அந்த வார்த்தை பாருங்களேன், அடிக்கிற வரைக்கும் இவங்க அந்த இடத்துல வாயவே திறக்கல, எதுவுமே சொல்லல, அடிச்சிட்டாங்க, சிறைச்சாலையில வச்சு பத்திரமாய் பாதுகாக்கிற சிறைச்சாலை காரனுக்கு கட்டளையிட்டாங்க, அடுத்து தோல் மரத்துல மாட்டி வச்சுட்டாங்க. அடுத்து நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாட்டாவும் பாடுவோம், பவுலும் சீலாவும் நடுராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுவத அந்த காவல்ல இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. சடுதியில சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியா பூமி ரொம்ப அதிர்ந்து கதவுல எல்லாம் திறவுண்டு கட்டுகள் கலைஞ்சு போய், அப்ப என்ன நடக்குது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து கதவு திறந்துருச்சு, கட்டுண்டவங்கள ஓடி போயிட்டாங்க நினைச்சு தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய போறவனை நோக்கி அந்த இடத்துல பவுல் சத்தமிட்டு சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம்னு சொன்ன உடனே அவன் முன்பாக விழுந்து ஆண்டவன் மாறே ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இந்த வார்த்தை வருது. எப்படி பாருங்க, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க தான் அடிச்சாங்க, இவங்க தான் எல்லாம் அவனை போட்டு துன்புறுத்தினாங்க, இவங்க சிறைச்சாலைக்கான இவனை அடிச்சிருப்பான்ல, எல்லாமே நடந்திருக்கும், எல்லாம் நடிச்சு முடிச்சிருப்பாங்க, வந்து சிறைச்சாலை அவங்க என்ன பண்ணாங்க, பாட்டு தான் பாடினாங்க, ஆண்டவரை துதிச்சு பாட்டு தான் பாடினாங்கல்ல, அந்த பாட்டு அதை கேட்டு கொண்டிருக்கும் போதே அவனுக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்கும். எத்தனை நம்ம அடிச்சிருக்கோம், எத்தனை அவங்களுக்கு காயப்படுத்திருக்கோம், எத்தனை துன்பப்படுத்திருக்கோம், ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் விடலையே, ஒரு வார்த்தை கூட நம்மளை திருப்பி பேசலையே இல்ல. அவங்க ஆரம்பத்திலிருந்து இந்த அந்த சிறைச்சாலைக்காரன் நோட் பண்ணியிருப்பான்ல இவங்களுடைய எப்படி இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பாத்திருப்பான். இவ்வளோ நம்மளை காயப்படுத்தியும் இவங்க மறுவார்த்தை பேசல, நம்மளை திருப்பி அடிக்கல, ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட கேட்கல இல்ல, அவ்வளவு அமைதியா அத்தனை அடியும் வாங்கிட்டு சிறைச்சாலையில தொழுமாட்டில மாட்டி வச்சிருக்கும் பொழுதும் கத்தரி துதிக்கிறாங்களே, எப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப அந்த கட்ட நம்மளுக்கு வேணும் இல்ல, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் துதிச்சு சந்தோஷமா பாடுற அந்த கர்த்தர் எனக்கும் வேணும்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாய் என்ன ஆரம்பிச்சிச்சு, ரட்சிக்கப்படும், நான் ரட்சிக்கப்படணும், நீ கண்ட தேவனை நான் பார்க்கணும். யோசித்து பாருங்க, நம்ம நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து நீ ஆராதிக்கிற தேவனை எனக்கும் சொல்றியா, நீ எப்படி நீ இவ்வளவு துன்பத்திலையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, இவ்வளவு போராட்டம் உன் குடும்பத்துல, அடுத்தடுத்து போராட்டம், அடுத்தடுத்து கஷ்டம், அடுத்தடுத்து பிரச்சனை, அடுத்தடுத்து பாடுகள், இத்தனை பாடுகள் மத்தியில, இத்தனை வேதனை மத்தியில உன்னால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி உன்னால மட்டும் பேச முடியுது, அந்த தேவனை எனக்கும் சொல்லுப்பா, நானும் அதை நான் ஃபாலோ பண்றேன், நானும் அவரை நான் வணங்குறேன், எனக்கும் போராட்டம் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்து கேக்குறாங்களா. யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் வந்து ஓடி வந்து நம்ம ஆண்டவரை கேட்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா. இன்னைக்கு ஆவியானவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், எத்தனை பெரிய ஒரு சாட்சி பாருங்க, அவனே இந்த கேள்வியை கேட்கிறான். எந்த பிரசங்கமும் பவுல் அந்த இடத்துல பண்ணல இல்ல, எதுவுமே செய்யல, ஆனா இவர்கள் நடந்து கொண்ட காரியத்தை பார்த்து அந்த நேரத்திலும் தேவனை துதிப்பதை பார்த்து சம்பவத்தை பார்த்து அடுத்து நடந்த சம்பவத்தை பார்த்து இவர்கள் கூட தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்தவனாய்தான் கேட்கிறான், நீங்கள் பெற்ற ரட்சிப்பை எனக்கும் தாருங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்பதான் பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனசுல விசுவாசி, நீ விசுவாசி, அப்ப நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்ப, நீ மட்டும் இல்லப்பா,
நீ விசுவாசிச்சினா போதும், நீ முதல்ல கடவுளுக்குள்ள வா, நீ முதல்ல முழங்கால் படியிடு, நீ தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து, நீ முதலாவது தேவனை நம்பு, நீ முதல் ஸ்ட்ராங் ஆகு தேவனுக்கு முன்பாக, நீ விசுவாச வீரனாய் வீராங்கனையாய் நீ முதல்ல நில்லு, அதுக்கப்புறம் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். பேர்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் இந்த இடத்துல அந்த வார்த்தையில ஆவியான நம்மளோட கூட பேசுற. நம்ம மொதல் ஸ்ட்ராங். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுல இன்னும் யாரும் மாறல, ரட்சிக்கப்படல, எங்க பிரச்சனை இருக்குன்னா நம்மள்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஆவியானவர் சொல்றாரு நம்மள்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. நம்ம ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, நம்ம ஒழுங்கா வேதம் வாசிக்கிறது இல்ல, நம்ம ஒழுங்கா ஆலயத்துக்கு போறது இல்ல, நம்ம ஒழுங்கா காணிக்க செலுத்துறது இல்ல, நம்ம ஒழுங்கா பிரேயர் அட்டன் பண்றது இல்ல, நம்ம ஒழுங்கா தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறது இல்ல, நம்ம ஒழுங்கா தேவனை மகிமைப்படுத்திக்கிற காரியங்கள்ல நம்ம கோட்டை விட்டுறோம். அநேக நேரத்துல நம்மனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. இவங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மளை பார்த்து கை நீட்டி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க? யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சு நம்மளை பார்த்து அவங்களே வந்து கேட்கணும், கணவர் கேட்கணும், பிள்ளைங்க கேட்கணும், இப்படிப்பா அந்த தேவனை எனக்கும் சொல்லு, நீ எப்படி இவ்வளவு கஷ்டத்திலையோ இவ்வளவு துன்பத்திலையும் நான் உன்னை எப்படி அடிக்கிறேன், எப்படி துன்புறுத்துறேன், எப்படி வேதனைப்படுத்துறேன், ஆனா நீ இவ்வளவு அமைதியா இருக்கிறியே, இவ்வளவு பொறுமையா இருக்கிறியே, இவ்வளவு நீ எந்த ஒரு வார்த்தையும் நீ வீண் பேசாம நீ இவ்வளவு அமைதியா நீ ஆச்சரியமா நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறியே, எங்களுக்காக நீ அழுது ஜோம் பண்றியே, குடும்ப ஜெபத்துல அழுது அழுது எங்களுக்காக நீ ப்ரே பண்றியே, எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? அந்த தேவனை எனக்கும் சொல்லு. கேட்பாங்க, நிச்சயமாய் கேட்பாங்க. முதலாவது நீ ஒரு விசுவாச வீராங்கனையா நீ மாறும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழும் பொழுது, அதனாலதான் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். நம்மளை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு, நிச்சயமாய் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அந்த இடத்துல அந்த வார்த்தை அவர் சொல்லி அப்பதான் கர்த்தருடைய வசனத்தையே சொல்றாங்க. அவன் கேட்ட உடனேதான் இங்க பவுல் வசனத்தையே போதிக்கிறாரு. இல்ல எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணல, எடுத்த உடனே இங்க பாருங்க பைபிள் எப்படி வசனம் போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு ஆர்கியூவே பண்ணல. அவங்களுடைய நடத்தை, அவர்களுடைய வாழ்ந்து காட்டின வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவர் துதித்த காரியம், இது எல்லாமே பார்த்துதான் இந்த காரியம், இந்த சம்பவம் நடக்குது. அந்த ராத்திரியில ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம விசுவாசிகளா மாறிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், உடனே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க எத்தனை பேர் நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பேசுறோம், ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கிறது இல்லையே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்துறது இல்லை, அப்புறம் எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு சாட்சி இருக்கும்? யோசித்து பாருங்க, ஞானஸ்தானம் வாங்கணும்னு சொல்லியாச்சு, ஆண்டோட கட்டளையை நம்ம வந்து நிறைவேற்றணும்னு சொல்லியாச்சு, ஆனா எத்தனை பேர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய கட்டளைக்கு? உடனே இங்க பாருங்க, தாமதம் இல்லாமல் எப்படி பிலிப்பு அந்த கந்தாகே மந்திரி அந்த இடத்துல வந்து ஒரு உடனே ஞானஸ்தானம், உடனே ஞானஸ்தானம் நான் ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம போவோம் ஞானஸ்தானம் வாங்கினா போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூடும் கூட. அந்த இடத்துல பாருங்க, இவர் போய் இப்ப இங்க பவுல் செஞ்ச காரியங்கள் எல்லாமே இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இவர் போய் சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணோன்னு ஆண்டவருடைய ஆவியானவருடைய கண்டிப்பா அந்த அன்பு எல்லாருக்குள்ளயும் ஊற்றப்பட்டிருக்கும்ல. அவர் போய் சொன்ன உடனே நம்ம எத்தனை பேர் ரெஃப்யூஸ் பண்ணிருப்போம், நீ பாத்திருப்ப நீ செஞ்சிருப்ப, அவனை கொண்டு வந்து ஒரு காவல்ல இருந்தவனை கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து சாப்பாடு போடுற, ஒத்துழைச்சிருக்க மாட்டோம் நம்மளா இருந்தா இல்ல. ஏன்னா தேவ அன்பு உடனே அந்த இடத்துல அத்தனை வீட்டுல இருந்து அத்தனை பேர் மேலையும் ஊற்றப்பட்டதுனால அந்த ரட்சிப்பு, அந்த இவன் விசுவாசிச்சு இவன் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு உடனே ஞானஸ்தானம் வாங்கினதனுடைய விளைவு வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாய் சாப்பிட்டு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இல்ல. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு ரட்சிப்பு, மிகப்பெரிய ரட்சிப்பு பவுல் மூலமாய் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த நாள் இதான் இவங்களை விடுதலை பண்ண ஆட்கள் வர்றாங்க. அப்ப பவுல் அப்பதான் அவர் வாயை திறந்து தா யாருன்னு சொல்ல, ஆட்டோமேட்டிக்கா விடுதலை வந்துருச்சு. இவர் என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லல, ரெக்கமெண்டேஷன் போகல, என்ன ஒரு காரியமும் நடக்கல, இங்க ஒரு பெரிய ரட்சிப்பு வந்த உடனே ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். போ என் பிள்ளைய விடுதலை பண்ணி, இந்த ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் இவன் இந்த சிறைச்சாலைக்குள்ள போட்டேன். இல்ல சில நேரத்துல துன்பம் வருது, நம்மளுக்கு கஷ்டம் வருது, நம்மளுக்கு ஒரு போராட்டம் வருது, ஒரு வனாந்தரமான வாழ்க்கை வருதுன்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம மூலமா நடக்கணும்னு ஆண்டவர் அனுமதிக்கிறனா, அது புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், உட்காந்து ஒப்பாரி வச்சு ஆண்டவருடைய திட்டத்தையே மாத்திடுறோம்.
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இந்த வனாந்திரம், இந்த கஷ்டமான பாதை எதற்காக, யாருக்காக என்னை இங்க வச்சிருக்கீங்க, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல, ஒரு சிறைச்சாலையில ஒரு பாஸ்டர் நிறைய மெசேஜ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஜெயில போட்டாங்க. அதுல உள்ள உட்காந்து ஒரு கொலகாரன் பாத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன, எப்ப பாருங்க உள்ள வந்து நீ ப்ரே பண்ணிட்டே இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல இல்ல, நான் ஆண்டர் ஊழியம் பண்ணேன், அந்த தப்பு அதுதான் தப்புன்னு என்னை உள்ள தூக்கி போட்டாங்க. உடனே, நான் மகாபெரிய கொலக்காரன் தெரியுமா அப்படின்னு, நான் தெரியும் கேள்விப்பட்டேன். உடனே, நீ இவ்வளவு நேரம் இப்படி நீ ப்ரே பண்ணாலும் நம்ம தப்பிக்க முடியாது, யாரும் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ இவ்வளவு நல்லது பண்ணி நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? அவர் சொன்னாரா, கடவுளுடைய சித்தம் நான் இங்கே இருப்பது, ஒருவேளை உன்னைய மாத்துறதுக்காக கூட, உன்னைய ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, நீ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்ன்றதுக்காக கூட ஆண்டவர் இந்த சிறையை எனக்கு அனுமதிச்சிருக்கலாம். அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா, என்னையவா, நான் இவ்வளோ பாவி, எவ்வளோ பெரிய நான் பாவம் பண்ணிருக்கேன் தெரியுமா, என்னைய விடுதலை பண்ணவா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அவர் பரம தகப்பன். எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அவர் குழந்தைய போல அந்த மனுஷன் அழுது அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பே வந்துச்சா. என்ன காரணத்துக்காக ஆண்டவர் இந்த பாதையை அனுமதிக்க, அந்த பாதையில யாராவது ஒருத்தர் நம்மள தேடி வரும்படியாக அந்த காரியத்துக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். ஒரு இடத்துல இன்னொரு மாறுதல் கிடைக்குதா, வேலையில ஒரு மாற்றம் இருக்குதா, இன்னொரு இடத்த கூட்டிட்டு போறார் ஆண்டவர், அங்க ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் அதை அனுமதித்து இருக்கலாம். நம்மளுடைய பார்வைக்கு அது சாதாரண விஷயமாய் நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துலதான் பவுல் சொல்றாரு, நான் யாருன்னு இல்ல, ரோமராகிய எங்களை நீங்க நியாயம் விசாரிக்காம வெளியரங்கமா அடிச்சு சிறையில போட்டு இப்ப ரகசியமாய் விடுதலை ஆக்குறீங்களா? அவங்களே வந்து என்னை வெளியே அழைச்சிட்டு போய் விடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரோம் அதிகாரிக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷாக், ஐயோ இவங்க ரோமர்களா, இவங்களை நான் தெரியாம அடிச்சிட்டோமே, பயந்துட்டாங்க. இந்த வசனம் பாருங்க, நாங்கள் தெரியாம அடித்து விட்டவன் பயந்து அவர்கள்ட்ட போய் தயவாய் பேசி, எப்பா எப்பா மன்னிச்சிரு, நீ யாருன்னு தெரியல, நீ எவ்வளவு பெரிய ஞானவான் தெரியல, நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த தெரியல, நீ இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த தெரியல, நீ ஒரு ரோமன் எங்களுக்கு தெரியல, யோசிக்கல, நாங்க நினைக்கல, தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிரு, தயவு செஞ்சு விடுதலையா ஓடி போயிரு, வெளியே போயின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்களாம். எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பாருங்களேன். இந்த சம்பவத்துல யோசித்து பாருங்க, பவுல் செய்த காரியம் ஆரம்பத்துல அவர் அடிக்கும் போது அவர், நான் தான் இந்த மாதிரி, நான் ரோம பிரஜை, நானு என்னைய வந்து நீங்க அடிக்கிறீங்க, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இவருடைய பெருமை எல்லாம் சொல்லி இருந்தாருன்னா, எல்லா அடிகளையும் வாங்கறதுக்கு முன்னாடி அவரு, நான் வந்து அப்படிப்பட்ட, நீ என்னை போய் நீ இப்படி அடிக்கிறியா, நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசி இருந்தாருன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஐயோ நீங்களாயா, உங்களை ஐயோ நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல அப்படி சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சமாதானம் பண்ணி அந்த இடத்துல போயிருப்பாங்க. இல்ல, யோசித்து பாருங்களேன், நிச்சயமா இந்த இப்ப நடந்த இப்ப கடைசியில் இவர் சொன்ன வார்த்தையை முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாருன்னா ஒரு விடுதலை கொடுத்து போயிட்டு வாங்க நினைச்சிருப்பாங்க. இங்கே ஒரு சிறைச்சாலை ரட்சிப்பு, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்க. அவர் அன்று தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கலைன்னா அவர் தப்பிச்சிருப்பாரு, ஆனா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. இல்ல, ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா இருக்க சொன்னதன் காரணம், ஒரு குடும்பம் உனக்காக காத்துட்டு இருக்கு. அந்த சிறைச்சாலையில ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட போகுது, அங்க ஞானஸ்தானம் வாங்கப்பட போறாங்க, இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது, உன் தேவனுடைய மகிமையை வந்து விளங்க பண்ண போகுது, உன்னை பார்த்து நீங்க பண்றதை பார்த்து ஆண்டவரை துதிக்க போறாங்க இங்க. அதனால நீ அந்த இடத்துல அமைதியா இருன்னு ஆண்டவருடைய காரியத்தை அவர் கற்றுக்கொண்டதுனாலதான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. சிறைச்சாலை ஒரு அற்புதம், ஒரு சிறைச்சாலை குடும்பத்துல ரட்சிப்பு கிடைக்கும்படியாக, எல்லாம் முடிஞ்ச பின்பு தான் தான் யார் என்று சொல்லும்படியாக ஒரு சூழல். இல்ல, ஆண்டவரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அமைதியா இருந்ததுனால அங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்ல, எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து, அந்தகாரம், இருள், பூமியை வந்துருச்சு, திரைச்சீலை கிழிஞ்சது, எல்லாத்தையும் பார்த்து யார் ரட்சிக்கப்பட்டா? ஒரு நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 23 அதிகாரத்துல 47 வசனத்துல அவன் அறிக்கை செய்யறான், மெய்யாகவே மெய்யாகவே இவர் நீதிமான். ஒரு ரட்சிப்பு அவனை மட்டும் இல்லைங்க, பவுல் தன் உரிமையை விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, தேவாதி தேவன் தன் உரிமையை விட்டு கொடுத்ததுனால மனு குலத்துக்கே ரட்சிப்பு. நீங்களும் நானும் அப்படி உட்கார்ந்துருக்கமே, ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்ததுனால, இல்ல அநேக காரியங்கள்ல அவர் அமைதியா இருந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரிக்கப்பட்டு இவ்வளவு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உட்கார வச்சிருக்க. இன்றைய நாட்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்?
நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படுவதற்கு நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறோமா? இன்னும் ஈக்குவலா போய் போட்டி போட்டுட்டு இருக்கிறோமா? எத்தனை விதமாய் வாதாடுறோம், நான் யாரு தெரியுமா, எனக்கு என்னோடது உரிமை விட்டு கொடுக்க நம்மளால முடியறது இல்ல. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சரு, நான் ஒரு இன்ஜினியர், இல்ல நான் ஒரு லாயரு, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நான் அப்படி நான் ஒரு லெவல்ல இருக்கிறேன், இல்ல என்னைய பார்த்து நீ எப்படி சொல்லலாம்? அமைதியாய் சில காரியங்களை நம்ம ஆண்டவரை போல, நான் பவுல போல நம்ம அமைதியா போகும் பொழுது நிச்சயமாகவே அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்கும். நம்மளே கெடுத்துக்கிறோம் நிறைய நேரத்துல. அநேகர் ரட்சிக்கப்படாம போறதுக்கு நம்ம தான் காரணம். குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், நம்ம வேலையில இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலைன்னா நம்ம தான் காரணம். இதை நீங்க வந்து தெளிவா எழுதி கூட நீங்க வச்சுக்கோங்க. இல்ல ஒரு சர்ச்சில் எங்க பாஸ்டர் அவங்க போயிருக்காருன்னு ஒரு சர்ச் மெசேஜ் கொடுக்கறதுக்கு அங்க போன ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி வந்தாராம். வந்துட்டு இவர் போறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் தொடச்சு பெருக்கி எல்லாம் கூட்டி அந்த முன்னாடி அந்த புல்பீட்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரா. ஆள் பார்த்தா சிம்பிளா இருக்காரு. அப்போ அந்த போதகர்கிட்ட கேட்கும் போது, இவர் யாரு? இவர் கார்டியாக் சர்ஜன், எங்க ஊர்லயே ஃபேமஸ் ஆன கார்டியாக் சர்ஜன். எப்படி அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ண அவர் தான் எப்பயும் ரெகுலரா வந்துருவார். 8:30 மணிக்கு சர்ச்சுன்னா 8 மணிக்கெல்லாம் ஆஜராயிருவாரு. எல்லா வேலையும் நீட்டா பண்ணி முடிச்சிருவாரு. முடிச்சு எல்லாருக்கும் அவங்களுடைய இதுல செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் தொடச்சு நீட் பண்ணி வைப்பாரு. இவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. அவர் பண்றதை பார்த்தா எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அந்த தாழ்மை, அந்த அன்பு, அந்த மன்னிக்கிற குணம், ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கிறத பார்த்தா எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. பா நன்றி, நம்மளை குறிச்சா நம்மளை கொடுத்ததுக்கு எத்தனை பேர், நீங்க யோசித்து பண்ண, நம்ம குடும்பத்துல உங்களை கிடைச்சதுக்கு நான் பெரிய இது பண்ணிருக்கணும், நான் வர செஞ்சிருக்கணும். நிறைய பேர் நிறைய டைலாக் அடிப்பாங்கல்ல, உண்மையாவே அப்படி நம்மள யோசித்து சொல்றாங்களா? நீ இந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஐயோ அது வெற்றிடமா இருக்கும், அந்த இடத்த நீ மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ண முடியும். உன்னை குறிச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், நீ கொடுத்தது ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், இல்ல அப்படின்ற வார்த்தை வருதா? யோசித்து பாருங்க. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர்றதுனால, தன் உரிமையை விட்டு கொடுத்ததுனால அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. குடும்பத்தை காப்பாற்ற நோவா பேழையை கட்டினான். இல்ல நம்மளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? எடுத்து பேசுறாங்களா? மோசமா பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கா? நம்ம தாங்க ஜெபிக்கணும். நம்ம மற்ற இடத்துல போய் என் பிள்ளைக்கா ஜெபிங்க, என் பிள்ளைக்கா ஜெபி, என் பிள்ளைக்கா ஜெபிங்கன்றத விட நம்ம பிள்ளைங்க மேல நம்மளுக்கு இருக்கிற அக்கறை விட வேற யாருக்குமே இருக்காது. உண்மைதானே? இல்ல அதுகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா, அதுகளுக்கு ஒரு வேதனை வந்தா, நான் துடிச்சு போறது தாயும் தகப்பனும் தான். இல்ல அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அன்பு நம்ம பிள்ளைங்க மேல நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும், நம்ம தான் போராடி ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்மை குறித்து, நம்மை பற்றி மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால், நம்மளுடைய உரிமையை, நம்ம சில நேரத்துல பிடிவாதமா நம்ம பண்ற காரியத்தை நான் இறங்கி போய் பேசணுமா, நான் இறங்கி போய் அவட்ட சமாதானம் ஆகணுமா, நான் இறங்கி போய் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதபடி விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். குறைகளோடு ஏற்றுக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். எல்லாம் குறைகளோட தான் நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்மளுடைய குடும்பங்கள், ஆமா அனுசரிச்சு பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன், அநேகர் சொல்ற டைலாக் பிள்ளைக்காக வாழ்றேங்க, அவருக்கு எனக்கும் சமாதானமே இல்லைங்க, அநேகர் அந்த காரியத்துல சொல்றாங்க. ஏன் அப்படி? ஆண்டருடைய பிள்ளைங்க அப்படின் போது ஒருத்தர் ஒருத்தர் உண்மையா நேசிச்சு விட்டு கொடுத்து சவட்ட அந்த குறை இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆண்டவரே அதை மாத்துங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம நடத்தினோம் என்றால், இறங்கி போனோம் என்றால், நம்மளே போய் சமாதானம் ஆனோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 2:4 சொல்றபடி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஆமென். இந்த பாவமும் சுயமும் மற்றவங்களை நினைக்க விடாது, மற்றவங்களை நினைக்கவே விடாது. எனக்கு நானு நானு எனக்கு எனக்கு வேணும், என்னைய என்னைய அப்படியேதான் சொல்லிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கும் போது மற்றவர்களுக்காக வாழ தோணும். சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கத்துறவனை விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமா எங்களுக்கு அப்பா பேசுனீங்க. ஒரே வசனம்தான், ஒரே வசனம்தான் ஆண்டவரே. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இந்த ஒரே வசனத்தின் மூலமாய். தேவன் எங்களோடு கூட அப்பா, அந்த ஒரே வார்த்தையின் மூலமாய் என் ஆவியானவர் அப்பா ஆண்டவரே. ஒரு காரியத்தை தான் நீ கற்றுக் கொடுத்திருக்கீங்க, அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் சுவாமி, என் தகப்பன், இந்த காரியத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் இருக்கணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரக்கத்தாவே உமை நோக்கி அனுதினமும் கூப்பிடணும் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்காக அப்பா நீர் உரிமையை விட்டு கொடுத்தீங்கப்பா. அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவன் இறங்கி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த லூக்கால 18 அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குல்ல, அந்த எரிகோவுக்கு சமீபமாய் போகும்போது ஒரு குருடன் பிச்சை கேட்டுட்டு இருப்பான். அப்ப ஆண்டவர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் கூப்பிடுவான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அவன் எவ்வளவு அழகா புரிந்துட்டான் பாருங்களேன். என்னை காப்பாற்றத்தானே நீங்க பரத்துல இருந்து இறங்கி வந்தீங்க, என்னை விடுதலை பண்ண தானே நீங்க இறங்கி வந்தீங்க, எனக்கு சுகம் கொடுக்க தானே நீங்க இறங்கி வந்தீங்க, எனக்கு பலன் கொடுக்க தானே நீங்க இறங்கி வந்தீங்க, என்ன உமோடு சேர்த்து கொள்ள தானே நீங்க இறங்கி வந்தீங்க. மொத்தத்துல எனக்காக இறங்கி வந்தவர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சத்தமாய் கூப்பிடுறான், அத்தனை பேர் அதட்டுறாங்க, தடை செஞ்சாலும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறான். ஆண்டவர்னால் அந்த சத்தத்தை தாண்டி போக முடியல. அவர் நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வர செய்தா உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், பார்வை அடையணும் ஆண்டவரே. நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 43 வசனம் சொல்லுது, லூக்கா 18:43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, அவன் முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு பாருங்க. இன்றைய நாட்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து கூப்பிடணும். ஆண்டவர் கூப்பிட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்கலையா, விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாய் தடை செய்யறாங்களா? வீட்டுல நீ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? அதிகமாய் கூப்பிடணும். பிரேயர் அட்டன் பண்ணாதன்னு சொல்றாங்களா? அதிகமாய் கூப்பிடணும். ஆண்டவரே அப்பா உங்களை நான் கூப்பிடாம இருக்க முடியாது, நான் ஜெபிக்காம இருக்க முடியாது. யாரு என்னை தடை செய்தாலோ அப்பா, என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் என் தகப்பனை துதிப்பதை நான் விட மாட்டேன், தகப்பனை தேடுவதை நான் விட மாட்டேன். என் நேரமும் என் தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருந்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ற வரைக்கும், என் குடும்பம் ரட்சிக்கப்படுற வரைக்கும், எனக்கு இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என் தகப்பனை துதிப்பதை தேடுவதை நான் விட மாட்டேன் ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கூப்பிடும் போது கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். தேவன் நம்மளுக்காய் செய்ய நினைத்ததை அத்தனை காண்பிப்பார். நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஆசீர்வாதங்களை காண்பிப்பார். எல்லாம் பரலோக மேன்மையை காண்பிப்பார், பரலோக மகிமையை நம்மளுக்கு காண்பிப்பார். அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதையில அவரை ஃபாலோ பண்ணி போனோம்னா, அவருக்கு பின் செஞ்சோனா, அவருடைய சுவடுகளை பின்பற்றி நம்ம போகும்போது நம்மை பார்க்கிற ஜனங்கள் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பன். அதனாலதான் பவுல் கேட்கிறார், பிரகாசமான அவங்களுக்கு அந்த கொடுங்கப்பா, இது கொடுங்கப்பா. அவருடைய செபம் பாத்தீங்கன்னா, பிரகாசம் உள்ள மனக்கண்களை இந்த ஜனங்களுக்கு கொடுங்கப்பான்னு வேண்டிக்கிட்டாராம். எபேசியர் 1:19 இருக்கு இல்ல, அப்பேற்பட்ட காரியம், பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்பதான் நீங்க செய்யற காரியங்கள், எங்களுக்காய் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எங்களுடைய கண்கள் பார்ப்பாண்டவரே. அப்போ உங்களை நாங்க மகிமைப்படுத்துவோம், உங்க வழியில நாங்க நடப்போம். அப்ப எங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை மகிமைப்படுத்துவாங்க, உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தணும், அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகளாய், அவருக்கு சாட்சியாய், அவரை போலவே வாழ ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேலையில என் ஆவியானவர் எங்களோடு கூட பேசிருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, எங்களுடைய செயல்களை பார்த்து, எங்களுடைய பேச்சுகளை பார்த்து அப்பா ஜனங்கள் உங்களை மகிமைப்படுத்தணும், தகப்பனை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே, இப்படி ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்படி ஒரு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறீங்களே, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களே, எங்களுக்கு இப்படி ஒரு நண்பர்களை கொடுத்திருக்கிறீங்களேன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும், எங்களை பார்த்து எங்களோட செயல்களை பார்த்து தகப்பனே அப்பா உங்களை மகிமைப்படுத்தணும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது. முதலாவது நாங்க உங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும், நாங்க உங்கள்ட்ட ஆண்டவரே அப்பா விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அப்பதான் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எங்கள் வேலையில் இருக்கிறவர்கள், சுற்றி இருக்கிறவர்கள், தெருவில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க.
சொல்லுவாங்க ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், அப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஆண்டவர், அநியாயம் நடந்தாலும், எங்களை தவறாய் குற்றம் சொன்னாலும், நாங்கள் அமைதியாய் பொறுத்து கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு காத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். சுவாமி, பவுளை உங்களை போல, பவுளை போல ஆண்டவரே, அப்பா இன்றைய நாட்களில் நீர் கற்றுக் கொடுத்த காரியத்தை போல, நாங்கள் சில நேரத்தில் மௌனமாய் இருக்கும் பொழுது, எங்களுடைய பெருமை விட்டு விடும் பொழுது, ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தும் பொழுது, நிச்சயமாகவே மிகப்பெரிய ரட்சிப்பு காத்திருக்கிறது என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் பேசினதற்காய் நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதலை தேவன் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. ஜெப நேரத்தில் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினதற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.